ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்க விஜய் தேசிங். இது மிஸ்டர் குண்டாஞ்சட்டியின் மூவி ரிவ்யூ. இந்த படத்தோட டைமிங் ரொம்பவே கம்மியா இருக்கனால பாக்குறவங்களுக்கு எந்த ஒரு சலிப்புமே இல்லாம ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போற அளவுக்கு சூப்பராவே இருக்கு. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டி மியூசிக். இந்த படத்துக்கு தேவையான டீசென்டான மியூசிக்கே கொடுத்துருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் அவங்க கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஆர்யா வந்து கேப்டன் ரோலை ரொம்பவே தாங்கி நிறுத்திருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கிராபிக்ஸ் சொல்லலாம். நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஏலியன்ஸ் பண்ண கொஞ்சம் தத்ரூபமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் இல்லாங்கிற அந்த ஏலியன்ஸ் மாதிரியே இருக்கனால அது ஒரு நெகட்டிவா சொல்லலாம். அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் முந்தைய படங்களை பாத்தீங்கன்னா அதுல ஒரு சென்டிமெண்ட் கதைக்குள்ள இருக்கும். இந்த படத்துல அந்த கதைன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாகடிக்குன்னு தான் சொல்லலாம். ரொம்ப சென்டிமெண்ட் இல்ல. ஒரு கதை எடுத்துட்டு போய் அதுக்குள்ள முடிச்சு அந்த டைமிங்ல முடிச்சிருக்காரு. முந்தைய படங்களோட இந்த படத்தை ஒப்பிடக்குள்ள ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் மூவி தான். இதே மாதிரி நீங்கள் மூவி ரிவ்யூஸை நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜான கார்த்தி டிவி மற்றும் குண்டாஞ்சட்டி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை. நன்றி, வணக்கம்.